தமிழ்நாட்டில் 90,94,255 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் 2,69,177 பேர் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உள்ளிட்ட 4 அரசு மருத்துவமனைகள், 38 ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நடைபெறும் தடுப்பூசி முகாம்களில் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கோவிஷீல்டு மற்றும் கோவாக்சின் என்ற இரண்டு விதமான தடுப்பூசிகளும் தடையின்றி அரசின் வழிகாட்டுதல்படி வழங்கப்பட்டு வருகிறது. கொரோனாவில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் தடுப்பூசியின் முக்கியத்துவம் குறித்து மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதை அடுத்து பொதுமக்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்வதால் எவ்வித பாதிப்பும் இல்லை என்றும், கொரோனாவில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள பொதுமக்கள் அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அரியலூரைச் சேர்ந்த பயனாளிகள் தெரிவிக்கின்றனர். என் பேர் சுகுமார். நான் கோவிஷீல்டு போட்டுக்கிட்டேன், ரெண்டு டோஸும் போட்டுக்கிட்டேன். எந்த பாதிப்பும் இல்லை, நல்லா இருக்கேன். போட்டுக்கிட்டதுனால எனது நண்பர்கள், எனது குடும்ப உறுப்பினர்கள் இவங்களுக்கு என்னால் வந்து எந்த நோய் தொற்றும் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக நான் போட்டுக்கிட்டேன். எனக்கு இதுவரைக்கும் எந்த விதமான எஃபெக்ட் சைடு எஃபெக்டோ எதுவும் பின்விளைவுகளோ பக்க விளைவுகளோ எதுவும் கிடையாது. என் பேர் ஜெயஸ்ரீ, நான் ஜெயங்கோணத்துலேருந்து வரேன். வேக்சின் இப்போ தான் ஃபஸ்ட் டோஸ் போட போகிறேன். ஃபஸ்ட் வேவ் விட இப்போ செகண்ட் வேவ் வந்து ரொம்ப அதிகமாக கோவிட் பேஷண்ட்ஸ் வந்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி விட இப்போ வந்து டெத் ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக, ப்ரிகாஷனுக்காக தான் முன்னாடி வந்து வேக்சின் போடணும். இப்போ நிறைய பேர் வேக்சினை பற்றி நிறைய வதந்திகள்லாம் வந்துட்டுருக்கு, பட் அதெல்லாம் தவிர வேக்சின் போட்டுக்கிறது நல்லது தான். என் பேர் கார்த்திக். அரியலூரில் வந்து இப்போ வேக்சின் போட்டிருக்கேன். ஸோ இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுனால நிறைய பேரோட காண்டாக்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போ வந்து வேக்சின் போட்டிருக்கேன். ஸோ கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி யார் யாருக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அவங்க எல்லாமே வேக்சின் போட்டிருக்கேன். உங்கள் நல்லதுக்கும் உங்கள் சுற்றி இருக்கிறவங்க நல்லதுக்கும். ஜெகசிற்பியன். நான் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தான். அது மாதிரி செகண்ட் வேவ் வந்திருக்கு. இந்த வேவ் வந்து டெத் ரேட் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப வந்து பேனிக் ஆகிட்டாங்க. ஸோ வந்து எல்லோரும் பீப்புளெலாம் வந்து வேக்சின் போடுங்க, வீட்டில் உள்ளவங்க எல்லாமே வேக்சின் போடுங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ஒத்துழைக்குவீங்க, அப்போ தான் வந்து இந்த கொரோனா வந்து தடுக்க முடியும்.